அதுல பூ மாதிரி 100 ரூபாய்க்கு 3 முழம். சிவசக்தி வினோதோடைய சிஸ்டர், மாப்பிள்ள கோபால் வந்து நம்ம வீட்டில் மெயின் செஃப், அவர் தான். மாங்காய் போட்ட சாம்பார், எஸ் வினோதுக்கு ரொம்ப பிடிச்ச சொரா புட்டு. இது வந்து காசிமேட்ல இருந்து டைரக்டா வருது. தங்கச்சி கையால சமைச்சு சாப்பிட்டு இருக்கீங்க, மாப்பிள்ள சமைச்சிருக்காரு. நம்ம இப்ப வந்து பல்லாவரம் சந்தையில இருக்கோம். மயிலாப்பூர்ல வாங்கின பூ, தமிழ்நாடுல பூ மாதிரி. எவ்வளோம்மா இந்த பூ? 100 ரூபாய்க்கு 3 முழம். 5 முழம், 3 ஒரு முழம்னா இவ்வளோ. ஸோ 3 முழம் கொடுப்பாங்க, 100 ரூபீஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 1 முழம் 30 ரூபா கணக்கில் வருது. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சுருக்கோம், அப்புறம் வைக்கிறோம். காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்றுன்னு மாற்றிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் பூவை. எவ்ரிபடி, இன்னைக்கு நாங்கள் வந்து லஞ்ச் நம்ம வீட்டில் ஷெஃப் இவங்க தான், சிவசக்தி வினோதோடைய சிஸ்டர். சுட சுட ரைஸு, ஸ்பெஷல் டீ மண் சட்டியில் வச்ச மீன் குழம்பு, சொரா புட்டு அண்ட் எரா. தவினுக்கு விவினுக்கு பிடிச்ச மாதிரி காரம் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. மீன் ஃப்ரை, அது இல்லாமல் மட்டன் குழம்பு, சாம்பார். என்னெல்லாம் காய் போட்ட? முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் அண்ட் ரசம். அது எப்படி ரசம் இல்லாமல் முடிக்கிறது? அண்ட் அப்பளம். இதுதான் எங்களோட லஞ்ச் இன்னைக்கு. மாப்பிள்ள கோபால் வந்து நம்ம வீட்டில் மெயின் செஃப், அவர் தான். அவரோட அசிஸ்டன்ஸில் தான் சக்தி சமைப்பா. இதான் எங்களோட லஞ்ச். நல்லா ஒயிட் ரைஸ் சாப்பிடுவாங்க கம்மனர். நீங்க சாப்பிட்டீங்களா? தோசையா? மாங்காய் போட்ட சாம்பார், எஸ் சாம்பார் மீன் ஃப்ரையோட சாப்பிடலாம்ல, அது ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும். சொரா புட்டு, எஸ் வினோதுக்கு ரொம்ப பிடிச்ச சொரா புட்டு. சூடெல்லாம் பண்ணாத, எதுக்கு சூடு பண்ற? வெய் அப்படியே போட்டுக்கோடா. இப்பதான் லஞ்சுக்கா லீவ் போட்டேன். சூப் சாப்பிட்றவங்க நல்லா சீக்கிரம் சாப்பிட்றோம், அவங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடுவாங்க. பாறை மீன், அப்புறம் இன்னொன்று ஒயிட் பாம்ப்ரெட், ஒயிட் பாம்ப்ரெட் நாவல். அங்கே வந்து மில்க் ஃபிஷ் அப்படின்வாங்கல்ல, அதுதான் தேங்காய் பாறை. ஆனால் இந்த ஃப்ரெஷ்னஸ் அங்கே கிடைக்கவே கிடைக்காது. அங்கே இந்த மாதிரி இது வந்து 2 o'clock பிடிச்சி இப்போ 6 o'clock டெலிவரி இருக்காங்க. ஏன்னா இது வந்து காசிமேட்லேருந்து டைரெக்டாக வருது. பில்லான்னு சொல்லிட்டு கிண்டியில் இருக்குது, அம்மா சமைச்சதுல உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு மீன் குழம்பு பிடிக்கும். காலையில தோசையோட சாப்பிட்டாச்சா? குட். உங்க அப்பா சமைக்கிறது என்ன பிடிக்கும் உனக்கு? அவரு பிடிக்கிறது சமைக்கிறதுல ஹைதராபாத்தி மட்டன் பிரியாணி ரொம்ப நல்லா.
அவங்க கொஞ்ச நாள் ஹி வாஸ் இன் ஹைதராபாத் ஸோ அங்கிருந்து அவருடைய இன்ஸ்பிரேஷன். ஹாய் வி, தூங்கின அவனை அப்படியே எழுப்பி கூட்டு வந்திருக்கோம். இங்கே ஹாய் தவின். ஹலோ. நாம இப்ப வந்து பல்லாவரம் சந்தையில இருக்கோம். ரொம்ப ஃபேமஸான ஒரு சந்தை. எல்லாரும் இங்க வந்து வீக்கெண்ட்ல வந்து வாங்குவாங்க. ஃப்ரைடே ஆக்சுவலி நடக்கும். இந்த வீக்லி எவ்ரி வீக் நடக்கும். நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க, நல்லா இருக்கு. பிகெஸ்ட் சந்தை இது. சூப்பரான ஹேண்ட் கிராஃப்டட் பாட்ஸ் அண்ட் பேன் பாட்ஸ் பாட்ரி. பேர்ட்ஸ் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. லவ் பேர்ட்ஸ், ஸ்பேரட், ஸ்பேரோ. சாப்பாடு ஊட்டுறாங்களா? ஏ வச்சு வாயில வச்சு அமுக்குறாங்க. ஒரு மார்க்கெட்ல போய் நம்ம என்னெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுவோம்ல அந்த காலத்துல சந்தையில, அதோடைய ஒரு 15-20 டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டை கொண்டு வந்து ஒரே இடத்துல போட்டால் எப்படி இருக்கும்? ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் ஃபுல்லாக ரெண்டு சைட் ஆஃப் த ரோடும் பிளாக் பண்ணி இந்த மாதிரி கடைகள் போட்டிருக்காங்க. எவ்ரி வெரைட்டி ஆஃப் எவ்ரி கேட்டகரி ஆஃப் ஐட்டமும் இருக்குது. அதாவது ஒரு ஃபர்னிச்சர் வாங்கினா வாங்கலாம், பாத்திரம் வாங்கலாம், நீங்கள் வந்து சாப்பாடு பொருள் வாங்கலாம். லைவாக குக்கிங் கடைகளும் இருந்தது. நிறைய வந்து பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொட்டு, வாட்டர் பாட்டில், பேகு. ஆனால் சம் ஐட்டம்ஸோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குது. சிலது வந்து நல்லா இருக்குது, சிலது வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடலாம் அந்த மாதிரி இருக்குது. பூவு, ஃப்ரூட்டு, விதவிதமான சீசனல் ஐட்டம்ஸ் அண்ட் காய்கறிகள். நாங்கள் லோக்கல் இல்லைன்றதுனால நான் பெருசாக நிறைய விஷயங்கள் வாங்கலை, பட் நீங்கள் லோக்கலாக இருக்கிறவங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் வாங்கணுன்னா இங்கே வந்து வாங்கலாம். அப்புறமா சம்டைம்ஸ் வந்து அந்த எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் இங்கே இருந்தாவது செகண்ட் ஹேண்டில் இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்து கூட விற்கிறாங்க. ஆனால் அது வாங்கிறது அட்வைசபிள் இல்லைன்னு எல்லாருமே சொன்னாங்க. கல் சட்டி, பானை, மண் சட்டி, அதுக்கப்புறமா வந்து தேங்காய் பூன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த தானியங்கள், அந்த மிளகா, ஊர்லேருந்து நல்ல காஞ்ச மிளகா இருக்கும்ல, அது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 hours நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ரொம்ப கூட்டமாக இருக்கும், நல்ல வெயிலாகவும் இருக்குது. ஸோ வரும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக வாங்க. ஒதுங்கிறதுக்கு அங்கே இடம் எதுவுமே கிடையாது. லிட்ரலி ஆன் த ரோடை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்பர் மெயின் ரோட். அந்த இடத்துல நடுவில் நடக்குதுன்றதுனால அப்படி இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு 360 view ஆஃப் போத் சைட்ஸ். 2 different சைட்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டு சைடும் ஒரு சைடில் நடந்துட்டு இன்னொரு சைடில் வந்து உள்ளே வரலாம். பார்க்கிங் வந்து அங்கே பெய்ட் பார்க்கிங் சைடில் வச்சுருக்காங்க. சில பேர் 2-wheelerல வர்றவங்க அப்படியே ஃப்ரண்ட்லேயே அங்கே நிறுத்திட்டு உள்ளே வந்துடுறாங்க. போலீஸ் இருந்தாங்க, ப்ளஸ் பீப்புள் ஆர் தேர் டு கைட் யூ ஆல்சோ. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் பசங்களை பொறுத்த வரைக்கும். எனக்கு வந்து நான் ஏற்கனவே இது மாதிரி நான் சின்ன வயசில் சந்தையெல்லாம் பார்த்துருக்கேன். காரைக்குடியில் நான் என்னோடய பாட்டி தாத்தா இருந்த ஊர் அது, அப்பா சைடில். ப்ளஸ் அம்மா ஊரில் வந்து சாத்தூரில், விருதுநகர்லேருந்து போகும்போது மாமாவை பார்க்க போவோம் சாத்தூரில். அங்கேயும் இதே மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த நாஸ்டால்ஜியா எஃபெக்டில் தான் இருந்தது. பார்க்குறதுக்கு பெருசாக நாங்கள் எதுவும் வாங்கலை, பட் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நடந்து வந்துட்டோம். இது டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் நடந்து போகிறோம் அந்த இடத்துக்கு. சென்னையில் இருக்கிறவங்க இந்த சந்தை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். பல்லாவரம் சந்தைன்னு கூகுள் பண்ணிங்கன்னா யூல் கெட் த டீட்டெயில்ஸ். ஏர்லி மார்னிங் போனால் கூட்டம் அதிகமாக இருக்காது, வெயிலும் இருக்காது. அதே மாதிரி ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். ஆனால் ஜெகஜோதியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணலாம். நல்ல ஒரு மார்க்கெட் ஃபீலிங் கிடைக்கும். ஸோ குழந்தைங்களை யாராவது கூட்டிகிட்டு வரணும்னா கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த காட்டலாம். டாய்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க, ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அந்த கார்னிவல்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. ஆனால் எல்லோரும் பாவம் வெயிலில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படி உட்காருறாங்கன்னு தெரில, விடிய விடிய நைட் வரைக்கும் இருந்தாங்க. ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போனோன்னா யூஸ்வலாக இது 5 ரூபா 10 ரூபா அப்படின்னு கத்தி கத்தி விற்பாங்கள்ல, இப்போ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு டேப்பில் வச்சு போட்டுடுறாங்க. அது அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ யாரும் வந்து ரொம்ப வேலை பார்க்கறதில்ல. ப்ளஸ் எல்லாமே பேடிஎம், ஜிபே எல்லாத்துக்கும் அங்கே வந்து கியூஆர் கோடு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து கேஷ் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. அவங்க பாட்டுக்கு பேடிஎம் போட்டு, கூகுள் பே போட்டு, ஜிபே போட்டோமா அப்படின்னா போதும்னு வாங்கிக்கிறாங்க. அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வச்சுருக்காங்க.
ஸோ நல்லா இருக்கு, நல்ல ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். மதுரை விளக்கு தூண் ஹனிஃபா ஜிகர்தண்டால இருக்கும், பம்மல் ரோட்ல இருக்கு இது அவங்களோட பிரான்ச். இப்ப அவங்க கடையில என்னெல்லாம் இருக்குன்னு பாத்துட்டு வாங்கலாம். வினோத் போட்டு போட்டோம். ஜெல்லி சப்ஜா கடல் பாசி தெரியாது. அது என்னது? அது ஜிகர்தண்டா. அதான் ஜிகர்தண்டா. அது மேலே ஐஸ்லாம் போடுவீங்களா? ஆமாம், ஐஸ்கிரீம் பாசம். இது மதுரையில் ஜென்ரலாக இந்த இது ஃபேமஸாக இந்த ஸ்பெசிஃபிக்காக இருக்கு. ஹனிஃபாஜி வேறு வேறலாம் இருக்குது. இது ஹனிஃபான்றது ஒன்று இருக்குது மதுரையில். நீங்கள் பரவாயில்லையா, உங்களை காமிச்சலாம். இது என்னது பவுடர்? நட்ஸ். நட்ஸ். ஓ, நட்ஸ். ஓகே. நம்ம வந்து ஜிகர்தண்டா வாங்கியிருக்கோம், சக்தி வந்து குல்ஃபி வாங்கியிருக்கா. எவ்வளோ நேரம் வரைக்கும் திறந்துருப்பாங்க கடை? மார்னிங் 10 AM டு நைட் 11:30 PM வரைக்கும் திறந்துருக்காங்க. இந்த ரோட்ல வந்தீங்கன்னா மறக்காம இந்த கடையில வந்து வாங்கி கொடுங்க, சூப்பரா இருக்கும். பம்மல் ரோட்ல முருகன் சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்காங்க. சலரி மாதிரியான வேற டேஸ்ட். பீரியட்ஸ்க்கு வந்து ரெகுலர் ஆகிறதுக்காக நான் ஒரு மெடிசன் குடிப்பேன், ஆயுர்வேதிக் மெடிசன். அதோட கடை வந்து ராயப்பேட்டால இருக்கு. மெடிசன் பேரு லோத்ரா அப்படின்ற டானிக். காலையில ஜிபே பண்ண சொன்னாங்க, 12 கேட்டேன், ஜிபே பண்ணோம். போர்ட்டர்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு, டன் ஜோன் ஒன்று இருக்குது, கொண்டு போய் பிக்கப் பண்ணி கொடுக்குற கொரியர் சர்வீஸ் மாதிரி. காலையில் பே பண்ணேன், இப்போ மதியானம் ஒரு 4 மணி இருக்கும், வந்து எல்லாம் இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. மதியம் எவ்வளோ கன்வீனியண்ட்டான ஒரு விஷயம் பாருங்கள். குட் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ரசமலாய். ஆல்ரெடி ரசமலாய் வந்து அஞ்சனா ஹோம் மேட்ஸ் அப்படின்றதுல ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னாங்க. புளிக்காய்ச்சலும் அங்கேருந்து வருது நாளைக்கு ஊருக்கு எடுத்து போகிறதுக்கு. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி டன்சோ இல்லைனா போர்ட்டர் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியில் தான் அனுப்பணும் அப்படின்னாங்க. இது வந்து போர்ட்டரில் வந்துருக்கு. காலையில் வந்து சூப்பராக கோல்டாக வந்து கொடுத்துட்டு போனாங்க. வெரி நைஸ், பாருங்க நல்லா இருக்கு பார்க்க. இட்ஸ் வெரி ஹாட், இட்ஸ் வெரி ஹாட். இட்ஸ் என்ன குடிக்கிற? ரொம்ப சூடா இருக்கு, வேர்க்குது, பயங்கரமா வேர்க்குது. சரி பாப்பா, வாங்க காய் செட்டியா குடிச்சுக்கலாம். இது காய் ஆயிடுச்சு.
Thank you guys for watching this video.